நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் 2022 தமிழ் மாதம் பிளவ வருடம் உத்தராயண புண்ணியகாலம் மாசி மாதம் 18 புதன்கிழமை. இன்று அமாவாசை, நமது முன்னோர்களை வழிபட வேண்டிய நாள். இன்றைய நாளுக்கான சூரியோதயம் காலை 6:24 இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்றைய திதி அமாவாசை திதி, இரவு 11:04 அதன்பின் பிரதமை. இன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். மறுநாள் காலை 2:37 அதன்பின் பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய யோகம் சிவம் யோகம், காலை 8:21 அதன்பின் சித்தம் யோகம். மறுநாள் காலை 5:43 அதன்பின் சாத்தியம் யோகம். கரணம் சதுஷ்பாத கரணம், காலை 11:59 அதன்பின் நாகவம். இரவு 11:04 அதன்பின் கிம்ஸ் துக்ன கரணம். இன்றைய நாளுக்கான ராகுகாலம் மதியம் 12:21 முதல் 1:50 யமகண்டம் காலை 7:54 முதல் 9:23 குளிகை காலம் காலை 10:52 முதல் 12:21 இன்றைய நாளுக்கான அமிர்த காலம் இரவு 7:46 முதல் 9:18 நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 மாலை 4:30 முதல் 5:00 இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினத்துக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். கும்பலக்னம், லக்னத்தில் சூரியன் குரு சந்திரன், ரிஷபத்தில் ராகு, விருச்சகத்தில் கேது, மகரத்தில் புதன் சனி சுக்கிரன் செவ்வாய். இன்றைய நாளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். அன்பான மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தாயாலையும் தாய் வழி சொந்தங்களாலேயும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் இருக்குங்க. நீங்கள் செய்கிற வியாபாரத்தில் வசதி வாய்ப்புகளை கூட்டுறது, வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு தேவையான மாறுதல்களை எல்லாம் பண்ணிக்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. லாபம் நல்ல முறையில் இருக்கும். உங்களுடைய மனசு லாபத்தை நோக்கி இன்றைய தினம் செயல்படும். அதனால் நீங்கள் செய்கிற வியாபாரத்தில் தேவையில்லாத முதலீடுகள்லாம் இன்றைய தினம் செய்யாதீங்க. வர லாபமே போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இன்றைய தினம் செயல்படணும். லாபம் அதிகமாக வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நீங்கள் செயல்படும் போது இன்றைய தினம் சிறு சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேசும் வார்த்தைகளை கனிவுடன் பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களெல்லாம் வீட்டில் பெரியவங்களிடத்துலையும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளிடத்துலையும் தவிர்த்து விடுவது இன்றைய தினம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துல ஆர்வங்கள் சற்று அதிகமாக காணப்படுங்க. ஏதோ ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லாததுக்கு சின்ன முயற்சியாவது செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைய தினம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் சின்ன சின்ன முயற்சிகள், புதுசாக ஏதாவது வியாபாரம் தொடங்கிறது, இல்லை வேறு வியாபாரங்களை வந்து இருக்கிறத விட்டுட்டு வேறு ஒரு புது வியாபாரத்தை நோக்கி போகிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் இல்லை பெரிய விஷயங்களும் இன்றைய தினம் முயற்சி செய்வீங்க. ரொம்ப நாளாக வேலை கிடைக்காதவங்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நாளாக இருக்கும். சகோதரர் வழியில் உங்களுக்கு ஆதாயங்களும் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்க்குறது, இல்லை வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற முயற்சிகள்லாம் மேற்கொள்கிறதுலாம் இன்றைய தினம் செய்வீங்க. வேலை செய்கிற இடத்துல இடமாற்றங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நினச்ச வேலை கிடச்சி நீங்கள் நினச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் ஆதாயங்களும் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்குங்க. நினைத்தபடி வரணமஞ்சு திருமணங்களும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாகவே இருக்குது. வெளி மனிதர்களை நம்பி எந்த ஒரு புது முயற்சியிலையும் இன்றைய தினம் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத வாக்குவாதங்கள், இல்லை வந்து புது மனிதர்களை நம்பி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே,
சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால பொறுமையும் நிதானமும் மிகவும் அவசியமாக இருக்குங்க. இன்றைய தினம் லாபங்கள் நல்ல முறையில் இருந்தாலும் ஏதோ ஒரு மனக்குழப்பம் இல்லை ஏதோ ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே இன்றைக்கி உங்களுக்கு ஓடிட்டே இருக்கிறதுனால கவன சிதறல்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் நல்ல முறையில் போயிட்டுருந்தாலும் நீங்கள் ஒரு 10 ரூபாய் நோட்டுன்னு நினச்சி 100 ரூபாய் நோட்டை கொடுத்துருவீங்க, இல்லை நீங்கள் கடன் கேட்டு போவீங்க, அது ஏதோ ஒரு அமௌண்ட் கேட்பீங்க வேறு அமௌண்ட் வாங்கிட்டு வந்துடுவீங்க. இந்த மாதிரி கவனச்சிதறல்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா நீங்கள் வேறு ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து நிற்கிற மாதிரி சில சிதறல்கள் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்மராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகளெல்லாம் பங்கேற்று உங்களுடைய குடும்பத்தாரோடையும் நண்பர்களுடையும் சந்தோஷமாக நேரம் செலவழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. வாழ்க்கை துணை வழியிலேயோ இல்லை நண்பர்கள் வழியிலேயோ சிறு சிறு செலவுகள் ஏற்படும். அதுவும் சுப விரயங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்கிறவங்களுக்கு இன்றைய தினம் ஒரு ஆதாயமான நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. பூர்வீக தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு ஆதாயமான நாளாக இருக்குது. அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு இல்லை அரசாங்க வேலைக்காக நீங்கள் வந்து முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு சாதகமான நாளாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சூழ்நிலைகள் நல்ல முறையில் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு ஆஃபர் இல்லை அப்ளிகேஷன் போய் நிற்கும் பொழுது மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவது இன்றைய தினம் சற்று குறைவாகவே இருக்கும். வியாபாரமும் அதே மாதிரி தான், நல்ல வியாபாரம் போயிட்டுருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா கையில் வர வேண்டிய காசு வரல. பார்த்தா கடனுக்கு வியாபாரம் மாற மாதிரியான நிலைமைகள்லாம் இன்றைய தினம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தந்தை வழியிலையும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் ஒரு அருமையான முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. நீங்கள் ஏதாவது புதுசாக வியாபாரம் தொடங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமாக இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரியான எல்லா விஷயங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு நடந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வேலை தேடுறவங்களுக்கும் இல்லை இந்த வேலையை விட்டுட்டு பிடித்த மாதிரியான வேலைக்கெல்லாம் மாறலாம் அப்படிங்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் சாதகமான நாளாக இருக்குது. பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவும் குழந்தைகள் வழியில் நிறைய ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. எதிர்பாராத திருப்பங்களை இன்றைய தினம் நீங்கள் நிறைய பேர் காண போகிறீங்க. எதிர்பாராத லாபங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிற வீடு வசதியாக இல்லை, இந்த வீடை விட்டுட்டு வேறு புது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க. இன்றைய தினம் நீங்கள் நினச்ச மாதிரியான வீடு உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்குது. அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி இல்லை வாடகை வீடு பார்த்துட்ருக்கவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வீடுகள்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வண்டி வாகனங்கள்லாம் இன்றைய தினம் வாங்குவீங்க. குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் இன்றைய தினம் நடக்கும். நிறைய பேருக்கு திருமணங்கள்லாம் இன்றைய தினம் நிச்சயமாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நண்பர்கள் வழியில் ஆதாயம் அதிகரிக்குங்க. கூட்டு தொழில் செய்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் நல்ல முறையில் இன்றைய தினம் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வேலையாகட்டும் இல்லை வந்து வியாபாரமாகட்டும் இவ்வளோ நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன தடங்கல்களெல்லாம் இன்றைய தினம் மறைந்து உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பிரயாணங்கள்லாம் மேற்கொள்ளுவீங்க. வியாபார ரீதியாக பிரயாணங்கள்லாம் நிறைய பேர் இன்றைய தினம் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத லாபங்களும் எதிர்பாராத இடத்துல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான விஷயங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குது.
கடன் கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு நல்ல முறையில் இருக்கும். நீங்கள் வியாபாரம் விருத்தி பண்ணணும், இன்னும் வேறு புதுசாக வியாபாரம் தொடங்கணும்னு கடன் கேட்டு போகிறவங்களுக்கெல்லாம் கடன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்குங்க. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது சற்று கவனத்தோடு செயல்படுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, செலவுகள் சற்று கூடுதலாக இருந்தாலும் அந்த செலவுகளை தாண்டி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்குங்க. குடும்பத்தோட மிகவும் சந்தோஷமாக இன்றைய தினம் நேரம் செலவழிப்பீங்க. மனைவியால் ஆதாயங்கள்லாம் நிறைய பேருக்கு இன்றைய தினம் ஏற்பட போகுது. திருமண தடைகள்லாம் நீங்கி திருமணங்கள் நிச்சயமாகிறதுக்கும், திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் இன்றைய தினம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குழந்தைகள் வழியில் ஆதாயங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் வேலை செய்கிற இடத்துல அனுகூலங்களும் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. நீங்கள் கேட்காமலே நிறைய உதவிகள்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். ஆனால் அந்த உதவிகளை நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. உதவி செஞ்சுட்டு அந்த உதவியே சொல்லி காமிச்சு உங்களுக்கு நாளைக்கு பின்ன பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. கடன் உதவிகளும் கிடைக்கும். பணம் வாங்கணுமா கடனுக்கு அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மருத்துவ குறைபாடு ஏற்படும் பொழுது உடனே அதுக்கான தீர்வை பார்த்துக்கிறது இன்றைய தினம் மிகவும் அவசியமாக இருக்குது. நிறைய பேர் சிறுதூர பிரயாணங்கள்லாம் மேற்கொள்ளுவீங்க. இடமாற்றம் இல்லைனா வந்து வேலை மாற்றங்களும் நிறைய பேருக்கு இன்றைய தினம் நிகழ வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வியாபார ரீதியாகவோ இல்லை வந்து வேலை ரீதியாகவோ பிரயாணங்களும் இல்லை வெளியூர் பிரயாணங்களும் கூட மேற்கொள்ளறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு அனுகூலமாகவும் அமையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற இடத்த விட்டுட்டு சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகிறதுக்கான அமைப்புகள் இன்றைய தினம் இருக்கிறதுனால வெளியூர் போகணும் அப்படின்னு முயற்சிக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு ஆதாயமான நாளாக இருக்குது. குழந்தைகள் வழியில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படலாம். ஆன்மீக பிரயாணங்கள்லாம் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.